செப்டம்பர் 27ஆம் தேதி ஐரோப்பிய தமிழர்கள் நடத்திய பெரியார் தொடர்பான ஒரு கருத்தமர்வில் இணையவழி கருத்தமர்வில் 40 நிமிடங்கள் நான் உரையாற்றினேன். அதில் பெரியாரை பற்றி பேசும்போது மனுதர்மத்தையும் பேச வேண்டிய ஒரு நிலை. பெரியாரை பற்றியோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றியோ பேசும்போது மனுதர்மத்தை பற்றி பேசாமல் நகர்ந்து போக முடியாது, கடந்து போக முடியாது. ஆகவே நான் போகிற போக்கில் மனுதர்மத்தை ஏன் பெரியார் எதிர்த்தார் என்பதை விளக்குகிற போது ஒரு கருத்தை சொன்னேன். அது மனு தர்மம் என்ன சொல்லுகிறதோ, மனு நூல் என்ன மதிப்பிடுகிறதோ பெண்களை பற்றி, அதைத்தான் நான் ஒரு இன்டர்பிரிட்டேஷன் என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை சொன்னேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. என் வாழ்வில் என்றைக்கும் எந்த சூழலிலும் பெண்களை அவமதித்து நான் பேசியதே இல்லை. அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய சாதியவாதிகளும் மதவாதிகளும் தற்குறிகளும் தான் திரும்ப திரும்ப என் மீது அவாண்டமான பழியை சுமத்துகிறார்கள். அதை போல இந்த முறையும் என் மீது அவாண்ட பழியை சுமத்தது மட்டுமில்லாமல் மிக கேவலமாக தரந்தாழ்ந்து அவதூறு பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை தொடர்ந்து காவல்துறை வேடிக்கை பார்த்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் மீது பலதரப்பட்ட அமைப்புகளின் சார்பில் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புகாரின் மீது கூட இதுவரை வழக்கு பதிவு செய்யவில்லை. எச் ராஜா உயர்நீதிமன்றத்தையே மயிராவது கோர்ட்டாவது என்று வெளிப்படையாக பேசிய நபர். எஸ் வி சேகர் ஊடகத்துறையை சார்ந்த பெண்களை மிக கேவலமாக பேசிய எழுதிய ட்விட்டரில் பதிவு செய்த ஒரு குற்றச் செயலை சுட்டிக்காட்டி புகார் கொடுக்கப்பட்டது. இதுவரையில் அவர் மீது நடவடிக்கை இல்லை. அதைப்போல இப்போது புதிதாக களமிறங்கியிருக்கக்கூடிய நடிகைகள் மிக கேவலமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ்நாடு காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறது என்று விளங்கவில்லை. சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பக்கூடிய பாஜகவினர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். காவல் தலைமை இயக்குனர் மதிப்பிற்குரிய திரிபாதி அவர்களை நேரிலே சந்தித்து தமிழகத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து பேசினேன். 2 கோரிக்கை மனுக்களை அவரிடத்தில் வழங்கியிருக்கிறேன். நவம்பர் 6ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 6ஆம் தேதி வரையில் தமிழகத்தில் யாத்திரை நடத்தப் போவதாக பாஜக அறிவித்திருக்கிறது. சமூக நீதிக்கான யாத்திரை அல்ல, மொழி இன உரிமைக்கான யாத்திரை அல்ல, வறுமையை ஒழிப்பதற்கான யாத்திரை அல்ல, சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான யாத்திரை அல்ல, சமூக நல்லிணக்கத்திற்கான யாத்திரை அல்ல, மதவெறியை தூண்டுவதற்கான, சாதிவெறியை தூண்டுவதற்கான, வன்முறையை தூண்டுவதற்கான திட்டமிட்ட ஒரு செயல் திட்டம் அது. வட இந்திய மாநிலங்களில் எப்படி வன்முறையை சாதியின் பெயரால் மதத்தின் பெயரால் நடத்தி அங்கே ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்களோ, அதைப்போல தமிழ்நாட்டிலும் அந்த அரசியல் உத்தியை கையாள வேண்டும் என்று தமிழ்நாடு பாஜக கருதுகிறது. அதற்கு அனுமதிக்கக்கூடாது, தடை விதிக்க வேண்டும் என்கிற கோரிக்கை மனு ஒன்று. தமிழ்நாட்டில் இதுவரையில் கடந்த 2 ஆண்டுகளில் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி நடத்திய போராட்டங்கள் அனைத்தும் மதவெறியை தூண்டுகிற போராட்டங்கள் தான். நடிகர்கள் குறிப்பாக விஜய் சேதுபதி, அதேபோல் விஜய் அவர்களின் சூர்யா, நடிகர் சூர்யா, அவருடைய துணைவியார் ஜோதிகா, இவர்களெல்லாம் இந்து மதத்தை புண்படுத்தி விட்டார்கள் என்று எப்போதோ ஓராண்டு ஈராண்டுக்கு முன்பு ஏதோ ஒரு கலாச்சார நிகழ்வில் பேசிய பேச்சை துண்டித்து எடுத்து சமூக வலைத்தளங்களில் பரப்பி வன்முறையை உருவாக்கும் வகையில் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தினார்கள். அதேபோல் நெல்லைக்கண்ணன் அவர்களை, கவிஞர் வைரமுத்து அவர்களை, இப்படி பலரை, இவர்கள் இந்துக்களை புண்படுத்தி விட்டார்கள், இந்துக்களை புண்படுத்தி விட்டார்கள் என்று பிரச்சாரம் செய்து சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பி அநாகரிகமாக அருவறுப்பாக பதிவுகளை போட்டு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தினார்கள்.
அதேபோல இன்றைக்கு நான் பேசாததை பேசியதை போல செப்டம்பர் 27ஆம் தேதி ஐரோப்பிய தமிழர்கள் நடத்திய பெரியார் தொடர்பான ஒரு கருத்தமர்வில் இணையவழி கருத்தமர்வில் 40 நிமிடங்கள் நான் உரையாற்றினேன். அதில் பெரியாரை பற்றி பேசும்போது மனு தர்மத்தையும் பேச வேண்டிய ஒரு நிலை. பெரியாரை பற்றியோ புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை பற்றியோ பேசும்போது மனு தர்மத்தை பற்றி பேசாமல் நகர்ந்து போக முடியாது, கடந்து போக முடியாது. ஆகவே நான் போகிற போக்கில் மனு தர்மத்தை ஏன் பெரியார் எதிர்த்தார் என்பதை விளக்குகிற போது ஒரு கருத்தை சொன்னேன். அது மனு தர்மம் என்ன சொல்லுகிறதோ, மனு நூல் என்ன மதிப்பிடுகிறதோ பெண்களை பற்றி, அதைத்தான் நான் ஒரு இன்டர்பிரட்டேஷன் என்கிற அடிப்படையில் ஒரு கருத்தை சொன்னேன். அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அல்ல. என் வாழ்வில் என்றைக்கும் எந்த சூழலிலும் பெண்களை அவமதித்து நான் பேசியதே இல்லை. அரசியல் ஆதாயம் தேடக்கூடிய சாதியவாதிகளும் மதவாதிகளும் தற்குறிகளும் தான் திரும்ப திரும்ப என் மீது அவாண்டமான பழியை சுமத்துகிறார்கள். அதை போல இந்த முறையும் என் மீது அவாண்ட பழியை சுமத்தது மட்டுமில்லாமல் மிக கேவலமாக தரந்தாழ்ந்து அவதூறு பரப்புரைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனை தொடர்ந்து காவல்துறை வேடிக்கை பார்த்து வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் மீது பலதரப்பட்ட அமைப்புகளின் சார்பில் புகார்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு புகாரின் மீது கூட இதுவரையில் வழக்கு பதிவு செய்யவில்லை. எச் ராஜா உயர்நீதிமன்றத்தையே மயிராவது கோர்ட்டாவது என்றே வெளிப்படையாக பேசிய நபர், பெரியாரை கேவலமாக பேசிய நபர், அண்ணன் வைகோ அவர்களை மிக கேவலமாக பேசி அவரை வீட்டை விட்டே வெளியே வர முடியாது, நடமாட முடியாது என்றெல்லாம் எச்சரித்த ஒரு நபர், எஸ்வி சேகர் ஊடகத்துறையைச் சார்ந்த பெண்களை மிக கேவலமாக பேசிய எழுதிய ட்விட்டரில் பதிவு செய்த ஒரு குற்றச்செயலை சுட்டிக்காட்டி புகார் கொடுக்கப்பட்டது. இதுவரையில் அவர் மீது நடவடிக்கை இல்லை. அதைப்போல் இப்போது புதிதாக களமிறங்கியிருக்கக்கூடிய நடிகைகள் மிக கேவலமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் தமிழ்நாடு காவல்துறை ஏன் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று விளங்கவில்லை. ஆகவேதான் இன்றைக்கு காவல் தலைமை இயக்குனர் அவர்களை நேரிலே சந்தித்து இது குறித்து எடிட் செய்த ஒரு வீடியோ கிளிப் இங்கே கொடுத்து என் மீது அபாண்டமான ஒரு பொய் புகாரை கொடுத்து வழக்கு பதிவு செய்ய வைத்த, ஏற்கனவே வன்கொடுமை குற்றத்தின் கீழ் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ஒரு குற்றவாளி அஸ்வத்தாமன் உளுந்தூர்பேட்டை அருகே அவர் மீது ஏற்கனவே வழக்கு பதிவாகியிருக்கிறது. எஸ்சிஎஸ்டி ஆக்ட் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவாகியிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சாதிய குற்றவாளி அவர். அவர் போய் இன்றைக்கு என் மீது ஒரு பொய் புகாரை கொடுத்த உடன், அதுவும் ஆன்லைன் என்கிற இந்த இணைய வழியிலே கொடுத்த புகாருக்கு உடனே வழக்கு பதிவு செய்திருக்கிறது சென்னை மாநகர காவல்துறை. ஆனால் அவர்களை பற்றி விடுதலை சிறுத்தைகளும் மற்ற இதர அமைப்புகளும் கொடுத்த புகாரின் மீது இதுவரையில் எந்த நடவடிக்கையும் இல்லை. ஆகவே சாதிய குற்றவாளியான அஸ்வத்தாமன் சாதிவெறி மதவெறியை தூண்டுகிற அற்ப அரசியலை தொடர்ந்து செய்து வருகிற எச் ராஜா மிக கேவலமான அரசியலை கையில் எடுத்து விரைவாக விளம்பரம் தேட வேண்டும் என்று கருதுகிற பாஜக உதிரிகள் பலர் அவர்களையெல்லாம் பெயரை சுட்டிக்காட்டி நடவடிக்கை எடுக்க வேண்டும், வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் நான் தனிப்பட்ட முறையில் என்னுடைய பெயரிலேயே புகார் கொடுத்திருக்கிறேன். ஆக பாஜகவினர் திட்டமிட்டு வன்முறையை தூண்ட, மதவெறியை தூண்ட, தமிழ்நாட்டில் ஒரு வன்முறையை தூண்டிவிட்டு இதை வன்முறை காடாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்படுகிற அந்த யாத்திரைக்கு அனுமதி தரக்கூடாது. இது ஒரு கோரிக்கை மனு. சமூக வலைத்தளங்களில் அவதூறு பரப்பக்கூடிய பாஜகவினர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். திருமாவளவனை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், என்ன வேண்டுமானாலும் இழிவு செய்யலாம், யாரும் கேட்க மாட்டார்கள் என்கிற ஒரு இருமாப்பில் அகந்தையில் தனிமைப்படுத்தலாம் என்கிற நோக்கில் மிக கீழ்த்தரமான முறையிலே செயல்படக்கூடிய சங் பரிவார் மற்றும் சனாதன கும்பல் தமிழகத்தின் அமைதியை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது, சட்டம் ஒழுங்கை சீர்குலைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கிற 2வது மனுவை கொடுத்திருக்கிறேன். தமிழ்நாடு அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கக்கூடாது. அவர்கள் இப்போது அதிமுகவின் உச்சந்தலையிலேயே கை வைக்க வந்துவிட்டார்கள். வரம் கொடுத்தவன் தலையிலே கை வைப்பது என்பதைப் போல இங்கே இடம் கொடுத்தவன் தலையிலேயே கை வைக்கிறார்கள். அதிமுகவினுடைய முன்னாள் முதல்வர் நிறுவனர்
மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் படத்தையே பிஜேபி இன்றைக்கு தன்னுடைய போஸ்டர்களில் போடுகிறது. இதைவிட ஒரு கீழ்த்தரமான அரசியல் வேறு எதுவும் இருக்க முடியாது, ஒரு அறுவறுப்பான அரசியல் எதுவும் இருக்க முடியாது. 1970களில் 1980களில் எம்ஜிஆர் அவர்கள் சாதி வெறியர்களுக்கும் மத வெறியர்களுக்கும் இந்த மண்ணில் இடமில்லை என்று வெளிப்படையாக பேசியவர். வீதிகளிலோ அல்லது கடைகளின் பெயர்களிலோ சாதி பெயர் இருக்கக்கூடாது என்று ஆணையிட்ட பெருமைக்குரியவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் எந்த காலத்திலும் சாதி வெறிக்கும் மத வெறிக்கும் இடம் கொடுத்ததே இல்லை. அவர் இருந்த காலத்தில் அந்த கட்சியில் சாதி வெறியர்களுக்கு மத வெறியர்களுக்கு ஒருபோதும் அவர் முக்கியத்துவம் தந்ததில்லை. எல்லா பெயர்களையும் சாதி பெயர்களையும் அழித்தவர். ஆனால் இன்றைக்கு சாதி வெறியர்களும் மத வெறியர்களும் எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறார்கள் என்றால் இது எவ்வளவு ஆபத்தானது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் தயவுகூர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும். அரசியல் காரணங்களுக்காக சாதி வெறியர்களையும் மத வெறியர்களையும் அனுமதித்தால் அது எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் செய்கிற துரோகம் என்பதையும் மாண்புமிகு முதல்வருக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். முதல்வருக்கும் இந்த ஊடகத்தின் மூலமாக நான் வேண்டுகோள் விடுக்கிறேன், நவம்பர் 6 முதல் டிசம்பர் 6 வரை நடத்தவிருக்கிற பேரணியை நீங்கள் அரசியல் பயணம் என்று நீங்கள் கருதக்கூடாது. இது திட்டமிட்டு தமிழகத்தை வன்முறை களமாக்குவதற்கு, வன்முறை காடாக்குவதற்கு செய்கிற சூழ்ச்சி சூது. அதை அனுமதித்தால் தமிழ்நாட்டின் அரசியல் திசைவழி போக்கே மாறிவிடும். மிக மோசமான சூழலை நாம் சந்திக்க நேரும். அது அதிமுகவுக்கும் ஆபத்து. அரசியல் ரீதியாக சொல்லவில்லை, சமூக ரீதியாகவே நான் சொல்லுகிறேன். அதிமுகவின் நோக்கங்களுக்கும் எதிரானது. எனவே இதை அதிமுக அரசு, தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்க்கக்கூடாது. முன்கூட்டியே இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டும், அதை தடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. ஹாய் கட் டு கட் வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். ஹாய் வணக்கம், நான் பூர்ணா பேசுறேன். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் கட் டு கட். கட் டு கட் வியூவர்ஸ், இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் கமெண்ட் அண்ட் ஷேர்.